This holiday season, come meet the Merry Mermaid, Scuba Santa, and over 5,000 aquatic creatures only at BGP Marine Kingdom, Chennai. பெருமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மக்களுக்கு வீட்டு வசதி, தொழிற்கடன் என 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் நிவாரண தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை பெய்த பெருமழையால் தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பிரிவினருக்கு தேவையான உதவிகள் பட்டியலிடப்பட்டு அதற்கான தீர்வுகள் காணப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக 385 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4,577 புதிய வீடுகள் கட்டப்படும் என்றும், 9,975 வீடுகளுக்கு பழுது நீக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்றும், இந்த திட்டம் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 264,000 ஹெக்டேர் பரப்பளவில் ஏற்பட்டுள்ள பயிர் பாதிப்புகளுக்கு நிவாரணமாக 250 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும், பெருமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை, தூத்துக்குடி, நெல்லை மாவட்ட சிறு வணிகர்களுக்கு 1,00,000 ரூபாய் சிறப்பு கடன் வழங்கப்படும் என்றும், விரைவில் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 3,00,000 ரூபாய் வரை வெள்ள நிவாரண கடன் உதவி திட்டம் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 8 மாவட்டங்களில் தகுதி வாய்ந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 350 கோடி ரூபாயில் புதிய கடன்கள் வழங்கப்படும் என்றும், சேதமடைந்த மீன்பிடி படகுகளுக்கு 15 கோடி ரூபாயில் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கால்நடைகள் வாங்குவதற்கு கடன்கள் வழங்கப்படும் என்றும், பாதிக்கப்பட்ட உப்பள தொழிலாளர்களுக்கு தலா 3,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.